Good morning, students. 10th standard maths, unit 2, numbers and sequences. Exercise 2.1 la 9th sum paarenga. A positive integer when divided by 88 gives a remainder 61. What will be the remainder when the same number is divided by 11? Erkanave sonna maari tha vandu neenga first question nalla listen pannite appra answer vandu enna gnadha paarenga. Appo dhaan அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புரியாது. இதில் கொஸ்டினை பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்குது, அதை வந்து 88 டிவைட் பண்ணோம். அந்த பாசிட்டிவ் இன்டீஜரை 88 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் என்ன கிடைக்குதா, 61 கிடைக்குதா. அதே போல் அதே இன்டீஜரு அதே சேம் நம்பர் ரிமைண்டர் கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது அது வந்து 11 டிவைட் ஆகுமா, அந்த நம்பர் வந்து 11 டிவைட் ஆகுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வாங்க இதோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சொல்யூஷன் பாருங்கள். யூக்ளிட்ஸ் லெம்மா என்ன சொல்லுது, ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்கு ப்ளஸ் ஆர்னு சொல்லுது. ஏங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுத்துருக்காங்க, ஸோ அது என்னன்னு தெரியாது. ஸோ ஏ அப்படி வச்சுக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு பி. எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறாங்க, 88. ஸோ இதான் வந்து டிவைட் பண்ணுற நம்பர், இந்த 88 தான் வந்து பி. அடுத்த கியூ கோஷன்ட்டு கொடுக்கல, ப்ளஸ் ஆர் ரிமைண்டர் வந்து 61 கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு 88 கியூ ப்ளஸ் 61 எப்படி பிரிக்கலாம், 55 ப்ளஸ் 6 பிரித்தா வேல்யூ சேஞ்ச் ஆகும், 61 தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து இந்த 88 எப்படி பிரிக்கலாம், அடுத்த ஈக்குவேஷனில் 8 × 11 பிரிக்கலாம். 8 × 11 88, வேல்யூ சேஞ்ச் ஆகாது. கியூ ப்ளஸ் 55 எப்படி பிரிக்கலாம், 5 × 11 55, வேல்யூ சேஞ்ச் ஆகாது, ப்ளஸ் 6. அடுத்து என்ன செய்யலாம், இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன செய்யலாம், 11 காமனாக எடுக்கலாம். காமனாக எடுத்திங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது, 8 கியூ இருக்குது, ப்ளஸ் இங்கே காமனாக எடுத்திங்கன்னா 5 இருக்குது, ப்ளஸ் 6. ஸோ இங்கே 11 வந்துருச்சு, சரியா? 11 வந்துருச்சு. 11 வந்ததுனால இந்த இதில் க்யூக்கு பதில் ஏதாவது வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து என்ன ஆகும்னா 11 டிவைட் ஆகும். ஸோ இந்த ஏங்கிற பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து 11 டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தற்போது இந்த பாசிட்டிவ் இன்டீஜர் டிவைடட் பை 11, இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th சம் பாருங்கள். ப்ரூவ் தட் டூ கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர் ஆர் ஆல்வேஸ் கோப்ரைன்னு சொன்னோன்னு. கான்சிக்யூட்டிவ் அப்படின்னா அடுத்தடுத்து, சரியா? அடுத்தடுத்து உள்ள இன்டீஜர் வந்து கோப்ரைம், எப்பவுமே கோப்ரைமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லானே. வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து லெட் டூ கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறோம். கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர் வந்து என் அண்ட் என் ப்ளஸ் ஒன்று எடுத்துக்கிறோம். அதில் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் எப்போவுமே 1 டிவைட் ஆகும், சரியா? பாசிட்டிவ் இன்டீஜர் எப்போவுமே 1 டிவைட் ஆகும். ப்ரைம்னா நம்மளுக்கு தெரியும், ப்ரைம்னா 1 தன்னாலையும் டிவைட் ஆகிற நம்பர் தான் ப்ரைம் நம்பர். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 1 1 டிவைட் ஆகும். இல்லைன்னா வந்து இது 1 நம்பரை எடுக்கிறத விட 2 நம்பர் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம்.